வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கோட்டியில் எக்ஸாமினுடைய ஆன்சருக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டீஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்மளால் ஆன்சருக்கே அப்லோட் பண்ண முடியாது. ஓவராலாக நிறைய டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா காமன் கொஷின் பேப்பர் தான் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஒரே கொஷின் பேப்பர் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த கொஷின் பேப்பர் தான், அதாவது மாடல் கொஷின் பேப்பரில் வந்தது தான் மோஸ்ட்லி இதில் இருக்குது. நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த கொஷின் பேப்பரை ஸ்க்ரோல் பண்ணிடுறேன், ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த கொஷின் என்னென்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டுக்கோங்க. நான் 1 மார்க் வேணால் உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணிடுறேன், 1 மார்க் அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் 4th கொஷின் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துடுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் அங்கே உள்ளே பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் இதுவா அப்படின்னு டவுட்டாக இருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் பின்னாடி வந்து கொஷின் பேப்பர் பார்த்து செக் பண்ணிவிட்டு ஆன்சர் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் தான் கையில் கொஷின் பேப்பர் வச்சுருப்பீங்கள்ல, அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆன்சர்னு தெரிஞ்சிடும், ஓகேவா? சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு 1 மார்க்குக்கு பாருங்கள், ஆப்ஷன் பி. அடுத்தது செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி தான், சாரி ஆப்ஷன் சி, ஓகேவா? ஆப்ஷன் சி. தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி. 4th செக் பண்ணிக்கங்க. அடுத்தது 5th கொஷினுக்கு ஆன்சர் டி, 6th ஆன்சர் சி, 7th ஆன்சர் பி, 8th ஆன்சர் சி, 9th ஆன்சர் சி, 10th ஆன்சர் பி, அடுத்து 11th ஆன்சர் டி, 12th ஆன்சர் டி, அடுத்து 13th ஆன்சர் பி, 14th ஆன்சர் பி, ஓகே? சரி, இப்போ இந்த கொஷின் பேப்பர் அப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள். உங்கள் கொஷினில் கூட டிக் பண்ணி வச்சுக்கோங்க, எதெல்லாம் இந்த கொஷின் பேப்பரும் உங்கள் கொஷின் பேப்பர்லையும் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன், தமிழ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருவேன் நான். எதெல்லாம் இருக்கோ அதை டிக் பண்ணிவிட்டு எத்தனாவது கொஸ்டினாக உங்களோட இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த ஆர்டரில் தான் நம்ம ஆன்சர் கொடுத்துருப்போம்.